சமீபத்தில் நீங்க வாங்கினப்பயோ அல்லது கேட்டப்பயோ இது இவ்வளவு விலையா அப்படின்னு ஆச்சரியப்பட்ட எது எந்த பொருள் சொல்லிடவா சொல்லுங்க. முதல்ல இஞ்சி வந்து ஒரு 80 ரூபாய்க்கு வாங்கணும், இப்போ இஞ்சியோட ரேட் பாத்தீங்கன்னா 200 ரூபாய் இருக்கு. இதெல்லாம் ஈஸியா கட்டுப்படுத்த முடியும். தக்காளி இல்லாம பண்றதுக்கு 100 ரெசிபி இருக்கு, சோ அத ஃபாலோ பண்ணிக்கலாம். தக்காளி விலை கூடி போச்சா? தக்காளி சட்னி வைக்காத. யூஎஸ்ல அரிசி தட்டுப்பாடு வந்து ரைட்டா, அரிசி இல்லாம சாப்பிடு அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படி சொல்லுவீங்களா என்ன? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. நீங்க கிட்டத்தட்ட சொல்றதுபடி பார்த்தா அரிசி விலை கூடி போச்சு, காய்கறி விலை கூடி போச்சு, மளிகை சாமான் விலை கூடி போச்சு. இப்ப பத்திய சாப்பாடு தான் சாப்பிடலாம். நீங்க சொல்றபடி பார்த்தா